வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு சில அற்புதமான வரிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நடப்பதை எல்லாம் நன்மைக்கே என வாழ்ந்துப்பார். ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை. நேர்மையாக இருப்பது என்பது சவாலானதுதான். அதிலும் வறுமையில் நேர்மை என்பது சாதனைதான். நம் நேர்மையை கடைபிடித்தால் இறைவன் நம்மை கைப்பிடிப்பார். சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில் மெதுவாக வருகிறது, ஆனால் பிரச்சனை 10 வழி சாலையில் வேகமாக வருகிறது. உறவுகள் 2 வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. அதிர்ஷ்டம் நம் கையில் இல்லை, ஆனால் முயற்சி நம் கையில்தான் உள்ளது. அதிர்ஷ்டம் கைப்பிடிக்க தவறலாம், ஆனால் முயற்சி கைப்பிடிக்க தவறுவதே இல்லை. தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும். உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. கடலில் கல் எறிவதனால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருந்தால் என்றும் நன்மையே நடைபெறும். எவன் ஒருவன் உனக்கு கெடுதல் செய்கிறானோ அவனுக்கு நீ நல்லதே செய், அதுதான் நீ அவனுக்கு கொடுக்கின்ற பெரிய தண்டனை. கரந்த பால் 2 மணி நேரம் கெடாமல் இருக்கும், காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும். தயிராக்கினால் மேலும் 2 நாள் எடாமல் இருக்கும். வெண்ணையாக்கினால் 1 வாரம் இருக்கும். நெய்ப்பதமாக கொண்டு வந்தால் பல மாதத்திற்கு கெட்டு போகாமல் இருக்கும். உருக்க உருக்க உயர்வுதான். நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக உயரலாம். மன நிம்மதிக்காகத்தான் ஆண்டவன் உறவுகளை படைத்தான். ஆனால் மன நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே உறவுகள்தான். எதையும் மன்னிப்பேன் என்பது என் குணம், ஆனால் எதையும் மறக்க மாட்டேன் என்று இருப்பது என் திமிரு. தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நில், சுமையான பயணமும் சுகமாக இருக்கும். ஒருவரின் பசி என்ற நோய் உன்னால் நீங்கினால் நீதான் கடவுள். வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை, அதில் ஆளுக்கொரு வேடம். சிலர் நல்லவர்களாக, சிலர் நல்லவர்களை போல. உன்னை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் நீ ஒதுங்கி வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றை மட்டும்தான், உன்னால் முடியாது என்ற வார்த்தையை மட்டும். வாழ்க்கையில் தோல்வியை கண்டு எப்பொழுதும் தளர்ந்து விடாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் முயற்சியுடன் செய்து கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கட்டாயம் இருக்கும். பணம், தங்கம், நிலம் ஆகியவை மட்டுமே செல்வமில்லை. உனக்குள் இருக்கும் திறமையை நீ வளர்த்து கொண்டால் அதுவும் ஒரு வகை பெரிய செல்வம்தான். வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை துளைக்காமல் இருப்பதும் தான். வாழ்க்கையில பெருசா என்னத்தை சாதிச்சிட்டேன் கேட்டா கெத்தா சொல்வேன், நம்பியவர்கள் என்னை ஏமாற்றினாலும் நான் யாரையும் ஏமாற்றவில்லை என்று. ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் பொழுது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை. நல்லவன் கெட்டவன் என்பது ஒருவரின் குணத்தை வைத்து அல்ல. ஒருவருக்கு நீ தேவைப்படும் வரை நீ நல்லவனாக ஆகிறாய்,
அவர்களுக்கு தேவை முடிந்த பின் நீ கெட்டவனாக ஆகிவிடுகிறாய். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையும் அன்பையும் கொடுங்கள். ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால்தான் பல இரவுகள் கண் மூட முடியாமல் போகிறது நம் வாழ்க்கையில். கணவனின் வருமானத்திற்கேற்ப தன்னுடைய தேவைகளை சுருக்கிக் கொள்ளும் பெண் மனைவி அல்ல, அவள் ஒரு வரம். நம் நிலை சற்று சரியும் பொழுதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள். அனுபவம் சொல்லித்தரும் பாடத்தை ஆயிரம் ஆசிரியர்களாலும் கோடிக்கணக்கான புத்தகத்தாலும் கூட சொல்லித்தர முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில முக்கியமான வரிகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இதில் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.